200 படிக்கடிக்கு லைட்டை மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கு. சொன்ன மாதிரியே இந்த மலையில் நிறைய குரங்கு இருக்கு. வணக்கம். ஸோ நாங்கள் ஏலகிரி முடிச்சுட்டு ஆம்பூர் வழியாக வள்ளிமலை போகிற வழியில் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி நாங்கள் பிரியாணி சாப்பிட முடியும் பண்ணுறோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து மெனுலாம் பார்த்துட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃபிங்கர், ஃப்ரை, தந்தூரியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பிரியாணி செட்டெலாம் நல்லா இருந்துச்சு, பீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை விட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்த அந்த ஜீரா தான். நிறைய ஹோட்டல் நான் ஜீரா சாப்பிட்டு பட் இங்கே கொடுத்த பெஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே லெஸ்ஸிஷாக போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச சில மில்க் ஷேக்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற வழியில் போனோம். இந்த விஷுவல் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. பட் இதை நான் எப்படி எடுத்துகிட்டு இப்படி தான் இந்த காருக்குள்ளேருந்து அவசரமாக கார் விட்டு வெளியே வந்து வீடியோ எடுத்தேன். அந்த எஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வள்ளிமலை தான். வள்ளிமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் பக்கத்தில் இருக்க ராணிப்பேட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வள்ளிமலை இருக்குது. இப்போ நாங்கள் வள்ளிமலையில் இருக்க இந்த மலைக்கு மேலே தான் நாங்கள் ஏறப்போம். வேறு மாதிரி நான் 100 படிக்கட்டி ஏறி போமாடா. ஒரு 200 படிக்கட்டி ஏறி இருப்போம். 200 படிக்கட்டி லைட்டை மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மலையில் இருக்க இந்த மஞ்சள் குங்குமம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதலுக்காக அந்த மலையில் வர மக்களை வைக்கிறது. இப்போ வரைக்கும் நான் ஏறி வந்தது இவ்வளோ டிஸ்டன்ஸு, இன்னும் பாதி இருக்குமா? இன்னும் இதோட அனுபவம் அதிகமாகவே தான் இருக்கும். இங்கே வந்து ரோடு ஏறி பாருங்க. கோயில் ஆக்சுவலாக கோயிலுக்காக வரல, படிக்கட்டு இல்லாமல் ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு லைட்டாக சொன்னாங்க. அது ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நான் கோயிலில் இருக்கேன். பாறையில் கோயில் செமையாக இருக்கு, நீங்கள் பார்த்த தெரியும். இந்த கோயில் வந்து ஒரு சிங்கிள் இது, நீங்கள் ஸ்டோன் தான், இந்த கல்லுக்குள்ளே தான் உடஞ்சி கோயில் கட்டியிருக்காங்க. இன்னொரு கோயில் எங்கே இருக்குன்னு சொன்னேன், எல்லோரா எங்கே இருக்காது. ஆக்சுவலாக ஒரு ஸ்டோன் செதுக்கி உள்ள கோயில் கட்டினது வந்து எல்லோரால் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் நம்ம ஊரில் வள்ளிமலை கோயிலில் இப்படி இருக்கிறது வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த கோவில் உள்ளே போகிறதுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட் ஒன்று வாங்கணும். டிக்கெட் வாங்கி நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். கோயிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாறைக்குள்ள செதுக்கு நம்பர் தான் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி எங்களை சுற்றி ஃபுல்லாக பாருனா அண்ட் சீலிங் முதல் கொண்டு பாறை தான். இன்கேஸ் சொல்லப்போனால் என் ஹைட்டுக்கே பாறை இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடத்துல நான் குனிஞ்சு போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் இந்த கோயிலுக்குள்ளே இருக்க ஒரு சில சாமியாரெலாம் பார்த்தா கொஞ்சம் ரொம்பவே வியர்டாக இருந்தாங்க. அண்ட் இந்த இடம் பாருங்களேன், ஒரு ஹெவன்லி ஃபீல் வருது. பிகாஸ் லைட் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் உள்ளேயே வருது. இந்த இடத்துக்குள்ளே இதுக்குள்ளே தான் நான் இப்போ வெளியே வந்துட்டேன். கோயில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஹைட்டில் இன்னும் கொஞ்சம் இருக்கனால இடிக்கிற மாதிரி தான் செவரியாக இருக்குது. அதுலேயும் வந்து பாறதான் நாங்கள் மேலே மலைக்கு மேலே தான் திரும்ப ஏறப்போகிறோம். இந்த கல்லுலாம் வந்து ஆக்சுவலாக நிறைய நம்ம ஊர் கோயிலில் நிறையா இருக்கும். இந்தமாதிரி கல்லுலாம் அடிக்க வச்சா இந்தமாதிரி வீடு கட்டலாம் அப்படின்ட்டு. சின்ன வயசு நாங்கள் இருக்கிறப்போ 2 கல் வச்சா 2 மாடி வீடு, 4 கல் வச்சா 4 மாடி வீடு, அந்த மாதிரிலாம் கட்டலான்ட்டு ஒரு இது நம்பிக்கை. நாலு சின்ன வயசில் வந்து பெரிய பெரிய கல் எடுத்து கட்டுவோம், அப்போ தான் பெரிய சின்ன பெருசான பெரிய பெருசு பெருசாக வீடு கட்டுவோன்ட்டு. அதுமாதிரி நிறைய கோயிலில் பண்ணுறாங்க. இங்கேயும் இருக்குது கல்லோட சரி. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு இருக்க வியூ பாயிண்ட்டு. அங்கே இது இருக்குது பாருங்கள், இந்த தூண் தெரியுதா? இங்கே இருக்க கல்லுலாம் பாருங்களேன், பள்ளம் பள்ளமாக பள்ளம் பள்ளமாக பள்ளம் பள்ளமாக அதில் அது உள்ள தண்ணி தேங்கிட்டு அதில் வந்து லோட்டஸ் பிளான்ட்லாம் இருக்குது. செம்ம வியூ பாயிண்ட்டுங்க இது. மாசுங்க இங்கேருந்து பார்த்தா அந்த ஊரே தெரியுது. நாங்கள் இங்கே கீழே வந்தோம்ல, கோபுரம் ஊர் எல்லாமே தெரியுது. இங்கே பாருங்க, சின்னதாக இருந்துச்சுல கல்லில், கல் பக்கத்தில் ஒன்று. இங்கேருந்து நாங்கள் அந்த ஐடி திரும்ப நடந்து போகிறோம். இப்போ வந்தது ஃபஸ்ட் லெவல். ஃபஸ்ட் லெவலில் தான் இங்கே அதேமாரி ஒன்று நீங்கள் பின்னாடி இருக்க பாருங்க, அது வந்து ஃபஸ்ட் லெவல். ஐ மீன் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்தோடனே மேலே ஃபஸ்ட்டு இருக்குது, அது ரெண்டாவது இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். இந்த பாதைலாம் பார்த்தீங்களா, பியூர் அண்ட் பியூர் இந்த மலையோட கல் மட்டும்தான். அதை அப்படியே எடுத்து இப்படி போட்டு நடக்கிறாங்க. மற்றபடி எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு வந்து படிக்கட்டு முன்னாடி இந்த மாதிரி படிக்கட்டுலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நேச்சுரலாக நீங்கள் மலையேற மாதிரி ஒரு ஃபீல் தருது. சம மூச்சு வந்து லைட்டா வயசாயிடுச்சு. சபரிமலை சைஸா? கிட்டத்தட்ட சபரிமலை சைஸ் சபரிமலை நான் ஏறி இருக்கேன். அதுவும் கால் வலிக்கும், இறங்குறப்ப செம்மையாக கால் வலிக்கும். அது படி இது கூட இருக்காது, வழ வழ வழன்னு அப்படியே இருக்கும். அது இன்னும் கஷ்டம் புரா நான் இருக்கு. பாட்டில் மட்டும் சொல்லி பார்க்கலாம், நான் பிடிச்சலாம். பாட்டில் முடியுங்க தண்ணி. என்ன வச்சா இது ஆசிரமம்? ஆசிரமம் என்னாச்சு? முள் இருக்கு காய்ஸ், வரப்ப கொஞ்சம் பார்த்து வாங்க. கண்டிப்பா
ஐயா பொறுமையா போங்க, நான் கேமரா அடிக்கணும். நீ வரேன் கிரிஞ்சு பண்றாங்க. கோயில் மலை எப்படி இருக்கும், பட் பெட்டர் ஃபீலிங் போனேஸ் தான் வந்து. போனேஸ்வர் இங்கேருந்து பக்கத்து தான், அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி பக்கத்தில் இந்த மாதிரி மலை இருக்குடா அப்படின்னா. ஆக்சுவலாக அங்கே டென்ட் முடிச்சுட்டு அங்கே ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருந்துச்சு. அது வேணாம், அதை விட நல்லா இருக்கும்னு சொன்னால் சரி போனால் போது, ஐ மீன் எப்படி இருக்குன்னு தெரியல, போனால் போது தெரியல, சரி ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம்னு வந்தோம். பெஸ்ட் ஃபீல் கண்டிப்பாக வரலாம். ஐஸ் இந்த பாலி நான் தள்ள போகிறேன், ஐ மீன் சாரி நடுவில் இருக்கு, லைட்டாக தள்ளி வச்சு போகல. நாங்களும் சேர்ந்து சொல்கிறேன், நீ மட்டும் தள்ளுவேன். என்ன இல்லை நான் பார்க்கறேன். என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பாறை எல்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து மூடாயிடும். ஆதி ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்துரு. என் முன்னோர்கள் இந்த மாதிரி அது உருட்டிட்டு கிடக்க வேண்டியது. ரெண்டு பாறை நடுவுல இருக்கு கேப், சம பெருசா இருக்கு. ராஜா தான் ஒரு பாறை தூக்கி வச்சாரு, ஹெல்ப் கேட்டாங்க. லிட்டரலா அப்படி நானா அது கேரி அப்படியே கூட என்கிட்ட பிரபு. நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வள்ளிமலைன்ற இந்த மலையில நிறைய குரங்கு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த மலையில நிறைய குரங்கு இருக்கு, அதுக்கான வீடியோ ப்ரூஃப் தான் அதுதான். நின்ற போறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னால மேலே ஒரு ஆசிரமம் இருக்கு, அது இதுதான். ஐ மீன் வர வயிற்றுல கல் ஃபுல்லாக ஆசிரம ஆசிரம் போட்டே வந்தாங்கல்ல. இது கோயில் இல்லை, சித்த இருந்த இடம், திருப்புகழ் ஆசிரம் தனியார் இடம். வா பிரைவேட் இடம் என்ன தானே இருக்கும். இதுக்குள்ளே தான் நாங்கள் போனோம், இதுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது. பட் நான் போயிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்படி ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. உள்ளே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் தான், அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சமாதி இருக்குது. உள்ளே போகிற வழியில் ஒருத்தர் மட்டும்தான் அந்த டைமில் போகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ். நீங்கள் உள்ளே போய் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு அவ்வளோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெயில், வெயிலே படாத தண்ணியாக. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து வெயிலே படாத தண்ணி, ஐ மீன் வெளிச்சம் போடும், சன்லைட் வந்து சன்லேருந்து டேரெக்டாக இறங்காது. பட் ஆனால் மலைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் தண்ணி இருந்தாலே சன்லைட் படாது தான். ஏன்னா இது வந்து பாறைக்குள்ளே தண்ணி இருக்குது. எக்ஸாக்டான பேர் வந்து சூரியன் காணா சுனை. இதில் இருக்க வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, முருகன் பெருமான் இருக்கார், முருகப்பெருமான் இருக்கார்ல, அவருக்கு வந்து வள்ளி, அவங்க வந்து ஒய்ஃப் வந்து தேனும் தேனியும் தராங்க. அப்போ சாப்பிட்றப்போ வந்து அவருக்கு வந்து விக்கலும் தருது. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, நான் வந்து சூரியன் படாத தண்ணி தான் குடிப்பேன் அப்படின்னு கேட்டிருக்காரு திமிரா. ஸோ ஐ மீன் கேட்டிருக்காரு திமிரா, கேட்டிருக்காரு கடவுளுக்கு திமிரை இருக்கலாங்க. வள்ளி அவங்க வந்து சூரியன் காணாதான் இந்த தண்ணியை தான் எடுத்து கொடுத்ததா வரலாறுன்னு போட்டிருக்கு. அசுத்தப்படுத்த வேண்டாம், வியூவர்ஸும் இங்கே வந்தாலும் நீங்களும் அசுத்தப்படுத்தக்கூடாது, மற்றபடி தூக்கி போடாமல் வந்தால் சேஃபாக இருக்கும். பிஸ்கெட் போதுமா, ஒரு கைடு தண்ணி காட்டுது. பாருடா அது தண்ணி காட்டுதுரா நமக்கு எங்கே போரு, புரியுதா? ஹேய் தமிழ் டைட்டில் கிடச்சிருச்சு, வழி காட்டும் நாய் டூரிஸ்ட். சீரியஸா சத்தியமா வழி காட்டுற டூரிஸ்ட் கைடு வழி விடுங்க. ஓய் சம்மடா பக்கா டைனா இல்லா, அது ஒரு இடத்துல வீடுனா வியூ பாயிண்ட் போய் பார்ப்போம். பாரு கரெக்டாக தான் போதுடா, அது கிட்டலாம் நம்ப மாட்டீங்க. இவங்களாம் நான் நாய் காட்டு நாய் தெரியல, அது பரவாயில்ல இப்போ போயிட்டு பரவாயில்ல. இவ்வளோ நேரம் அதுதான் எங்களுக்கு வழி காட்டிச்சிருக்கா. கீழே இருக்கிட்ட கீழே இருக்கிறவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், குச்சி எதுனா கிடச்சா குரங்க துரத்துறதுக்குன்னு. அவர் சொன்னார் இல்லை நீங்கள் போங்க, இந்த நாய் வந்து உங்கள் கூட வரும்னாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாய் வந்து எங்கள் கூட ஃப்ரெண்டில் வந்துட்டு அப்படியே வழியாக காட்டினது நல்ல நல்ல ஒரு இடத்துல நிற்குது. நாங்கள் என்னடா இதுதான் சாப்பிட்றதுன்னு பார்த்தா வியூ பாயிண்ட், இந்த பக்கம் நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட் கட்டலை, அந்த வியூ பாயிண்ட்டு வியூ பாயிண்ட் நாங்கள் காட்டுறதுக்காக நிற்குது. வீடுலாம் கிடையாது, சாதா தெருநாய், எதுவும் நாட்டு நாய் தான், நம்ம ஊருக்கு நாட்டு நாய் தான். அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. கஷ்டமாக தான் இருக்கும் போல, ஈஸியான வழி இருக்கு.
அது இல்லாமல் இது நாங்கள் அந்த வழியில் பண்ண மாட்டோம். உங்களுக்கு மலை ஏறணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐயா கேமரா பிடிங்க ஐயா, அப்படியே பிடிச்சி இது பார்த்த பார்த்தியா பேத்துந்தான் வரும். அப்படியே பிடிமா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மலை இருக்குது, கல் இருக்குது, மாறி மாறி ஏறிக்கலாம், ஹோல்டிங் ரன் பண்ணலாம். இங்கே பாருங்க என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான். இங்கே பாருங்க கம்ப்ளீட் பிளிஸ். இதெல்லாம் மலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே ஒரு சின்ன மண்டபத்துக்குள்ளே குட்டியாக ஒரு சிவலிங்கம் இருக்குது, பக்கத்தில் ஒரு உண்டியில் இருக்குது. நீங்கள் வேணால் அதில் உங்களோட காணிக்கை போட்டுக்கலாம். அண்ட் மலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறைக்குள்ளே தண்ணியெல்லாம் இருக்குது. இது ஃபுல்லான்னு பார்த்திங்கன்னா மழை தண்ணி மட்டும் தான் அங்கே சேவாக இருக்கும், நேச்சுரலாக வச்சு இல்லை இருக்கும், பட் பாறைக்குள்ளே இருக்கனால இன்னுமே சில்லாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே காலை வச்சு சில் பண்ணிட்டு இருக்கோம். மலைக்கு மேலே தண்ணியில் காலை விட்டு நாங்கள் வந்து சில் மலைக்கு கீழே என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கார்லேயே உட்காந்துட்டோம். ஸோ நாங்கள்லாம் அவங்க மேலேருந்தே ஹாய் காமிச்சிட்டு இருந்தோம். அந்த விஷயம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள், இதில் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு கெஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலோட பேர் தான் எடுத்து ஏன்டா எப்படி பண்ணுறீங்க வள்ளிமலை மேலே நம்ம சேனலோட பேரை பதிவுச்சு. இனிமேல் மில்லியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம போகுது போமா. இங்கே வந்து தண்ணி வச்சுருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து வடிஞ்சு ஊற்றுற தண்ணியை வந்து இவங்க சேவ் பண்ணி அங்கே குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. நாங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு மக்களே, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங். வேறு மாதிரி படிக்கட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் மலையிலேருந்து வேகமாலாம் இறங்கி விட ட்ரை பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஓடினீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ அப்படியாக நாங்கள் வந்து வள்ளிமலை இறங்கி முடித்தாச்சு. ஸோ நாங்கள் வண்டி எடுத்து இப்போ ஸ்ட்ரைட்டாக பாண்டிச்சேரி போய் சேரணும். ஓகே, சி யூ பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை பார்க்கலாம். சூப்பர்ரா.